நான் யாருன்னு தெரியாம ஏன் பொண்ணு கையிலே லவ் லெட்டர் கொடுத்திருக்கே கசமால என்ற கைதே கவர்மெண்ட் காலேஜ் இப்ப ஜீன்ஸ் போட்டுக்கணு ஷூ போட்டுக்கணு என்ன ரொமான்ஸா காட்டுற மௌன டேய் உன் மூஞ்சில கைய வைக்க மூஞ்சப்ப என் மூஞ்சப்பறா டேய் இந்த ஃபாதர் காதலுக்கு மரியாதை கொடுக்கறவன்டா பத்த காதல்ல என்னன்னு தெரியுமா உனக்கு அது ரெண்டு சைடுல இருந்து வரணும்டா அதுக்கு பேர் தான் லவ் என் பொண்ணு உன பிடிக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும் நாளைக்கே நடுக்கடல்ல கப்பல்ல உங்க கல்யாணத்தை வச்சு உங்களை கப்பல் சாக்கிடுவேன்டா என் பொண்ணுதான் உன்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாள்ல அப்ப அதுல என்னத்துக்குடா ஒரு தபா ரெண்டு தபா மூணு தபான்னு கடுதாச்சு குடுத்து என் பொண்ண பேஜார் பண்ண பாவம் நாலு சுட்டு கண்ணீர் வேஸ்டா விட்டால என்ன பண்றது ஓ விதி என் கையில மாட்டீங்க சரக்க ஊத்துற சாவட்டும் ஐயா வேணாங்க ஐயா இனிமே யாருக்கும் லவ் லெட்டர் எழுத மாட்டேங்க இனிமே லெட்டர் எழுத மாட்டேங்க ஐயா என்ன விட்டு சொல்லுங்க ஐயா இனிமே யாரையும் லவ் பண்ண மாட்டேங்க இதே குப்பத்துல நான் போறேன்னு வளர்ந்து கஷ்டப்பட்டு சுறா பிடிச்சி வெளிநாட்டுக்கு அனுப்பி கோடீஸ்வரம் ஆனவன் உன்னை கரைச்சிருவேன் பார் பிரதர் இந்த பொண்ணை என் தம்பி கட்டி வைக்கலாம்னு இருக்கோம் அவ எங்க போறா எப்படிப்பட்டவ யார் கூட பழகுறாங்கிற டீடைல்ஸ் எனக்கு வேணும் சார் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்றது ரொம்ப ரிஸ்கான விஷயம் பீஸ் கொஞ்சம் அதிகமாகும் பரவாயில்லையா பீஸை பத்தி நீ எதுக்குமா கவலைப்படுற கட்டிக்க போறேன் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ல இந்த அட்வான்ஸ் எப்ப டீடைல்ஸ் தர போற காசு கொடுத்துட்டீங்கல்ல இந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் இன்னும் ஒரு வாரத்துல உங்க கையில இருக்கும் தேங்க்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ மேஜ் பாக்ஸ் இருக்கா ஆபீஸ்ல ஆஞ்சநேயரா சரியான முட்டாள இருப்பான் போல இருக்கு எப்படி கண்டுபிடிச்ச நம்ம ஃப்ரீயா பண்ற விஷயத்துக்கு காசு கொடுத்து போறான் அது வேற ஒண்ணு இல்ல காலையில வெளியில போகும்போது சுமங்கலி முகத்துல முழிச்சிட்டு போனா போற காரியம் சக்சஸ் ஆகும் அத அந்த பொண்ணு மனசுக்குள்ள நினைச்சிட்டு போல இருக்கு அதான் உன்னை பார்த்த உடனே உள்ள போயிட்டா ஓகே அப்படியே வச்சுக்கங்க இப்படி பாதி கோலத்தை பார்த்துட்டு போனா என் காரியம் எப்படி சக்சஸ் ஆகும் வந்து முழு கோலத்தையும் போட சொல்லுங்க இல்லைன்னா போமாட்டேன் வந்து ஆட என்ன ஜீவாணி கோலம் அரை கோலமா இருந்தா முக்கா கோலமா இருந்தா நீ பாட்டு போக வேண்டியதானே சோ வரமாட்டேங்க கோலத்தை பினிஷ் பண்ண மாட்டேங்க ஆண்டி எனக்கும் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு என் காரியம் நல்லா நடக்கணும் சக்சஸ் ஆகணும் கொடுங்க நானே போட்டு போறேன் பின்னாலே
இருக்கீங்க? ஏய், அவ என் தங்கச்சி. நான் பார்த்து வச்ச மாப்பிளைய வேண்டாம்னு சொல்லிட்டு அவ காதலிச்சனோட ஓடி வந்துட்டா. யோ, அவளுக்கு பிடிச்ச மாப்பிளைய கட்டி வைக்க வேண்டியதானே? எப்படி கம்பல் பண்றீங்க? பாப்பா, நல்லா இருக்குதா மக்காரா? இந்த பொண்ணுக்கு நான் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி 18 வருஷமா காத்து நிக்கிறேன். இவன் எவனோ வந்து இடையில தள்ளிக்கினு போனான்னா அதை பார்த்து நல்லா ஆயிரும்னு சொல்றதுக்கு நான் என்ன பேமானியா? ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? சரிமா, நீ சொல்ற மாதிரியா இவனுக்கு இவ்வளவு கட்டி வச்சிடறேன். இவனை யாருமா கட்டிக்குவாங்க? நீ கட்டிக்கிறியா? உக்கார சொல்றியா? டேய், அவங்கள விடுறா, நீ இவளை கூட்டு போய் தாலி கட்டுறா. ரெஜிஸ்டர் வந்திருக்காரு, ரெண்டு பேருக்கும் கல்யாணத்து பண்ணிவே. அட வாங்கோண்ணா, வந்துட்டேன். பொண்ணு மாப்பிள பேர சொல்லுங்க, பேசா கல்யாணத்தை நடத்தி வச்சுடுறேன். நடத்துறவளை கல்யாணம் பண்றவா கொடுத்து வச்சவா? எங்க வீட்டு கல்யாணத்தை நடத்தி வைக்க நீ யாரா? ரெஜிஸ்டர், நான் நடத்தி வைக்கிறேன்டா. உரிமை ரொம்ப புனிதமானது, அது கல்லறைக்கு அனுப்பிடாதீங்க. உன் தங்கச்சி நல்லா வாழணும்னா சாட்சிக்கு எழுத்து போடு. ரெஜிஸ்டர், போடு. ஆல் தி பெஸ்ட். Thank you. போதும். Excuse me. Yes. இங்க ஏதோ ஜீவரும் எங்க இருக்கு? குட்டி யாரானா? நானா? நான் ஜீவவ கட்டிக்கு போறவ. அரேஞ்ச் மேரேஜோ? இல்ல, ஓடி போறோ. ஐயோ, என்னது? இதே தீட்டிடாத ஹீரோயின் மாதிரி ஓடி போறேன் ஓடி போறேன்னு ஓப்பனா சொல்றேன். சரி சரி, அவங்க மேலதான் இருக்கான், போ. ஸ்வீட் மாமி. இந்த கிள்ளு கிள்றா? என்னோட ஆர்குமெண்டாலும் கடைசியில தீர்ப்பு தாதமா வரும். வருது, வந்துடுச்சே. ஹலோ, எங்க வந்தீங்க? வீடு வாடகை வேணுங்களா? என்ன? ஓ, போய் ஆட்டோ காசு. ஐயோ, கொடுத்தா போயிடுவேன். இதை வாங்கிக்கா. எக்ஸ்கியூஸ் மீ. ஓ சாரி. என்ன, வீடு வாடகை வேணுங்களா? ஐயோ, எல்லா போர்ஷனும் ஃபுல்லா இருக்குங்களே. கவலைப்படாதீங்க, ஏதோ ஒரு சாக்கு வச்சு எவனையாவது கட் பண்ணி அனுப்பிச்சுட்டு உங்களுக்கு நான் இவங்க பக்கத்து போர்ஷன்ல குடியிருக்காங்க. வயசானவங்க தான். டை, ஹாய். வீடு வாடகை கேட்குறேன். கீழே வந்துங்க, 3,000 கொடுப்பீங்க. மேலே வந்து கொஞ்சம் கம்மி. ஏன்னா மாடி படியேறி போகணும் பாருங்க. உங்களுக்கு எந்த போர்ஷன் வேணுங்க? எனக்கு ஜீவா போர்ஷன் வேணும். ஜீவா போர்ஷனா? இட்ட அவ்வளவுதான் வீடு பாம்பிருக்கே. அம்மா, ஜீவா உங்களுக்கு என்ன வேணும்? ஜீவா தான் வேணும். ஓ, அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சா? மேலதான் இருக்கான். அம்மா, போகும்போது சவுண்ட் விட்டு போமா? சிறு வயசு பசங்க ஏடா கூட மாதிரி பாருங்க. நைஸ் தானே. அடியே,
கல்யாண நாள்ல இருந்து தாடி ஏறணும்னு சொல்லிருந்தியே, இப்ப நம்ம தாடிக்கு வந்து சோகத்தமா அப்பா. ரொம்ப வழியாதீங்க, அந்த பொண்ணு உங்கள டாடின்னு சொல்லுச்சு. இதுக்கு தான் இந்த கல்யாண மகத வயசு பசங்க பேச்சுலர்ஸ் எல்லாம் இங்க குடி வைக்காதீங்கன்னு சொன்னேன். ஏதோ ஏ டு செட் பிசினஸ் பண்றாங்கன்னு நினைச்சா இந்த பொண்ணுங்க எல்லாம் அரையும் குறையுமா டிரெஸ் போட்டுட்டு சிரிப்பிட்டு போகுதுங்க. பார்த்தா அதுக்கு ஒண்ணு வேற தடவிட்டு போகுது. என்ன நடக்க போதோ? நாம என்ன செய்யறோமோ அதத்தான் குழந்தைங்களும் செய்யும். இனிமே குழந்தையோட அப்படி விளையாடாதீங்க. வா. எக்ஸ்கியூஸ் மீ, இவ எதுக்கு இங்க வந்தா? நான் ஜீவாவோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவர் ரூம் எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. தேங்க்யூ. Cute boy. See you. பரவாயில்ல, ஸ்மோக் பண்ணுங்க. எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? அப்ப நீங்களும் அடிங்க. என்ன விஷயமா வந்தீங்க? அன்னைக்கு என் தலையில இருந்து கீழே விழுந்த பூவை கொடுத்தீங்க. தப்பா நினைச்சு நான் உங்களை அடிச்சிட்டேன். அன்னைக்கே நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. அது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ பரவாயில்லங்க, தெரியாம தானே பண்ணீங்க. அப்புறம் அன்னைக்கு நடந்த கலாட்டால ரெண்டு பொண்ணுங்களை காப்பாத்துனீங்க. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க, என்ன பாக்குறீங்க? உங்க ஐடென்டிட்டி கார்டு. தேங்க்ஸ். அன்னைக்கு இத மிஸ் பண்ணிட்டீங்க, கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு காதல்னா பிடிக்குமா? என்னங்க அப்படி கேட்டீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் காதலும் கடவுளும் ஒண்ணுதாங்க. இது ரெண்டும் இல்லனா நீங்களும் இல்ல நானும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது லவ் ப்ராப்ளம்னா சொல்லுங்க, கிளியர் பண்ணி தரேன். கண்டிப்பா. பை. ஐயோ, அரியும் குறையுமா போறாளே, இவகிட்ட எவன் மாட்டு போறானோ. ஹலோ, இங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இது ரொம்ப பழைய பில்டிங் இல்லீங்களா? கிராக் எல்லாம் செக் பண்ணிட்டு அப்படி முட்டு கொடுத்துட்டீங்க. நாங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம் தானே வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க. ஐயோ இல்லீங்க. பிரியமா கேட்டா போனா போட்டோன்னு ஒரு கிஸ் கொடுத்துட்டு வந்தேன். கிஸ்ஸா? ஆமா. என்னங்க 100 ரூபாய் செல்ல கொடுத்த மாதிரி சாதாரணமா சொல்றீங்க? ஹேண்ட்சம் பாய். ஹேண்ட்சம் பாயா? உனக்கு இதுதான் ஆபிச்சோம்.